ஓவியமாக நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் நூறு தொகுப்பு வெளியிட்டு விடாத நிகழ்ச்சியினுடைய தலைவர் பெரியார் நாக கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவர் பெருவதைப்புக்குரிய ஆரம்பத்தவர்களே சிறப்பு அயற்றிய முனைவர் தம்பி நாகநாதன் அவர்களே மருத்துவர் பழனியப்பன் அவர்களே அன்புக்குரிய முனைவர் பொற்கோவர்களே புலவர் செந்தலை அவர்களே முனைவர் சோம ராஜேந்திரன் அவர்களே அறக்கட்டளை பற்றிய அறிமுக உரையாற்றிய துறை கலைகரசவர்களே வரவேற்பை ஏற்றிய திரு முகிலன் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் தமிழேந்தி அவர்களே நன்றியுரை ரவீந்திர திரு கருணாகரன் அவர்களே தாய்மார்களே பெரியோர்களே என் உயிரினும் மேலான அன்பு உடன்படப்பட்டுள்ளேன் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்ற இப்பெருந்தொகுப்பு வெளியிட்டுள்ள நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த மண்டபத்தில் குழுவியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான திராவிட செல்வங்களாம் பகுத்தறிவு செல்வர்களாம் உங்களை எல்லாம் காண்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் திராவிட இயக்கத்தின் பல பிரிவுகள் இன்றைக்கு இருந்தாலும் கூட திராவிட இயக்கத்தினுடைய உண்மையான உணர்வை கொண்டுள்ள ஓரிரு பெருமைகளில் ஒன்றான பெரியார் இவரா நாகம்மையை கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளை இந்த விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது திராவிட இயக்கம் இன்று நேற்றல்ல என்றைக்கு நீதி கட்சி என்ற பெயரிலே தொழிலாற்ற மக்கள் பணியாற்ற பார்ப்பதல்லாத மக்களுடைய உரிமைகளுக்காக போராட கொண்டு வந்ததோ அந்த முதல் இன்று வரையில் இந்த இயக்கத்தை வீழ்த்திவிட வேண்டும் இந்த இயக்கத்தை தலை இழக்க ஒட்டாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று கூட குழிமதிக்கின்ற நாரிகைகள் பலர் நடைபெற்றாலும் கூட அனைத்தையும் மீறி இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம் தமிழகத்தில் தமிழகத்தை தாண்டி தென்னக பகுதிகளில் தென்னகத்தை தாண்டி வட இந்திய பூமியில் அதையும் தாண்டி உலகத்தில் கொடிநூட்டி பிறக்கின்ற காலத்தில் நாம் வாழ்வது தன்னை பெரியாருடைய எண்ணங்களை அதில் அண்ணா அவர்களுடைய கருத்துக்களை செயலாக்க அவைகளுக்கு வடிவம் கொடுக்க என்பதை மறந்துவிடாமல் தொண்டாற்றி கொண்டிருக்கின்றோம் அவர்களின் ஒரு பெரிய தொடராக தன்னுடைய உடல் நலத்தை பற்றி எல்லாம் கூட கவலைப்படாமல் தன்னுடைய வயதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு யாரும் செய்யாத ஓரிருவரால் தன்னால் செய்யக்கூடிய ஓரிரு பதிப்பகுதியிலேயே மாத்திரம் வெளியிடக்கூடிய ஒரு காரியத்தை நம்முடைய ஆராயமுத்தவர்கள் நடத்தி கொண்டிருப்பது பெரியாருக்கு அல்ல தமிழ் சமுதாயத்துக்கு ஆற்றுகின்ற அருண் தொண்டு நான் இங்கே எடுத்துக்காட்ட கடமை கொண்டிருக்கின்றேன் இந்த புத்தகத்தினுடைய முதல் பதிப்பை திருச்சியிலே சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெளியிட்ட நிகழ்ச்சியில் ஆலயமுத்தவர்களும் மற்ற நண்பர்களும் இங்கே குறிப்பிட்டார்கள் என்னுடைய அருமை நண்பர் மறைந்து அம்மில் நருமலிங்கம் தலைமையில் அந்த விழா நடைபெற்று அந்த புத்தகம் வெளியிடப்பட்டதும் என் மீனவர்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மிகவான நண்பர்கள் விழாவிலே கலந்து கொண்டதும் எனக்கு இப்பொழுதும் பிரிவாக இருக்கிறது நான் எந்த குடும்பத்தவையை வளர்ந்தாலும் ஈரோட்டு குடும்பத்தையை வர செய்கிறார் இன்னைக்கு வந்தவுடனே நம்முடைய ஆனைமுத்தவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் இடத்திலே கேட்டேன் இன்னதான் வந்திருக்கிறார்களா என்று நான் கேட்டேன் அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி மேடையில் அவர்கள் புத்தகம் வந்தபோது எனக்கு அவர்களை அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை நானும் அவர் குடும்பங்களும் ஈரோடு மாநகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டிலேயே கொண்டு கலந்து தந்தை பெரியாருடைய இல்லத்திலேயே ஒழி விளையாடி அவருடைய வீட்டிலே உணவருந்தி இயக்கத்தை வளர்த்தவர்கள் அப்படிப்பட்ட பெரிய குடும்பம் தந்தை பெரியார் அவர்களுடைய பகுத்தறிவு குடும்பம் இன்றைக்கும் அந்த குடும்பம் தமிழகத்தில் பறை படர்ந்து பகுத்தறிவை போதித்துக்கொண்டிருக்கின்ற குடும்பமாக திகழை கேடுகிற நேரத்திலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதையெல்லாம் கட்டுக்கோப்பாக இந்த வேலை கிடைத்து இந்த கூட்டத்திற்கு வர செய்து அவர்களை காடுகின்ற வாய்ப்பையும் எனக் கழித்த நம்முடைய பெரியவர் ஆரைமுத்தவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள தண்டவைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய ஆனைமுத்தவர்கள் தந்தை பெரியாருடைய போதனைகளை கருத்துக்களை அவர் வழங்கிய அறிவுரைகளை எல்லாம் இன்றைக்கு தொகுத்து நூலாக வழங்கியிருக்கின்றார் அவைகள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த இருபது பதிப்புகள் மாத்திரம்தான் எல்லாம் இல்லை ஒரு பெட்டிகளை வைத்து அந்த நூல்களை இங்கே அணித்தார்கள் இன்னும் பெரியாருடைய கருத்தைகளை திருத்தி அவர்களை எல்லாம் புத்தகங்களாக வைத்து என்னிடத்தில் இங்கே வழங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன் ஒரு பெட்டி போதாது ஒரு பீரோவில் வைத்துத்தான் அவைகளை வழங்க அந்த அளவிற்கு கருத்துக்களை அந்த அளவிற்கு வெற்றிய சிந்தனைகளை உள்ளடக்கிய நூல்கள் தந்தை பெரியாருடைய நூல்கள் பெரியாருடைய கருத்துக்கள் அவரை விட்டால் வேறு வழியில்லை மக்கள் தான் பெரியார் என்று சொல்றது தனிப்பட்ட ஒரு வல்லவரே அல்ல அவர் ஒரு இயக்கம் அவர் ஒரு சகாப்தம் அவர் வகுத்தி இன்று மாத்திரமல்ல என்றென்றும் தமிழருக்கு திராவிடர்களுக்கு பயன்படக்கூடிய திராவிடர்களை ஒன்று திராவிடர்களை அடையாளம் காட்டக்கூடிய நெறி அவர் வகுத்த நெறியாகும் அவர் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பே பகுத்தறிவு உதவி தொடங்கினார் என்றாலும் அது எப்படியெல்லாம் எந்தெந்த நிலையிலெல்லாம் பரவேற்று என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரு சான்று சொல்ல விரும்புகின்றேன் இன்று காலையில் நான் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன் அதில் கலைவாணர் வரலாறு மறக்க முடியுமா என்ற தலைப்பில் கலைவாளருடைய வரலாற்றை குறும்படமாக காட்சியாக்கி காட்டினேன் அதில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய மணமகள் படத்தில் கலைவாடர் நடித்திருக்கிறார் அந்த காட்சி சில துண்டு காட்சிகளாக அதிலே வெளியிடப்பட்டது அதில் தலைவரான மணமகள் படத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வருகிறார் அவரிடத்திலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் சின்னஞ்சின்ன வயது மாணவர்கள் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் முழுதலை கூப்பிட்டு கலைவாணர் ஆசிரியராக இருக்கின்ற கலைவாணர் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்றெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பெயர் எப்பொழுதுமே அந்த பள்ளிக்கூடத்தில் துருதுருப்பாக பரபரப்பாக கொஞ்சம் ஓராட்டத்தரமாக இருக்கக்கூடிய பெயர் அப்பொழுதே அந்த பையனுக்கு நான் அழைகிறேன் என்று பெயர் வைத்திருக்கிறேன் அது எனக்கு விட்டது இன்னைக்கு கலைவாளருடைய அந்த படத்தை போதுதான் ஓஹோ அப்பொழுதே பெயர் வைத்து வருவான் என்று எண்ணிக்கொண்டேன் என்ன காட்சி என்றால் எவ்வளவு அற்புதமாக நம்முடைய கருத்துக்களை கலைஞர்கள் கலைவாளர்கள் கலை விற்பனர்கள் தன்னை பெரியாருடைய கருத்துக்களை எண்ணங்களை அழுத்த திருத்தமாக என்பதற்கு அது ஒரு சான்று அந்த பையன் அழகியிருந்து கேட்பான் நான் என்ன செய்ய என்று என்ன செய்ய ஆத்திரத்தில் இருப்பார் ஆசிரியர் ஆத்திரத்தில் சொல்லுவார் தீயி தீய வை என்று சொன்னாலும் அவன் கேட்பான் அந்த பையன் அங்கே வைக்கிறது என் தலையில் வை ஆத்திரத்தில் கோபத்தில் என் தலைகளை அவன் என்ன கலையவான சொல்லுவான் அவன் அதை நம்பி அவர் தலையில் ஒரு சூடத்தை சூடத்தை வச்சு நெருப்பு வச்ச கழிச்சு வச்சுட்டு போடுவான் அது அவருக்கு தெரியாது ஏன்னா தர்பன் கட்டிட்டு ஆத்தியார் இல்லையா அந்த காலத்தில் ஆத்தியார் டர்பன் தான் எரிஞ்சு அந்த நேரம் ஒரு பையன் வர்றா உள்ள ஐயா அதுக்கு வாத்தியாரையான்னு சொல்லி கொண்டேன் பார்த்தா வாத்தியார தலையில நெருப்பெருந்தது ஐயோ விட போய்ட்றான் நெருப்புல ஏன் வர்றவா பார்த்து பார்த்து ஐயோ ஏன் விடுறாங்க ஏன் விடுறான்னு போது மதுரை வர்றாங்க மதுரம் வருவாங்க ஐயோ இது என்ன ஏ ஏன் நீ சொல்றாங்க சொல்கிறாங்க நீங்கிறது என்ன தலையில் எத்தி தலையில் நெருப்புங்க அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியா ஆனால் இது நம்ம த முதுக்கு காரணம் அப்படி என்ன இல்லை அப்படி கேட்டான் அழை என்ன கேட்டான் எங்கே கீழ தீயணா எந்த அளவு இடம் போடான்னு சொன்னேன் அவர் ரெண்டு பேச்சு போய் கேள்விடா இப்படிதான் பிள்ளைங்களோட பேசும்போது ரொம்ப ஜாதரகமாக பேசணும் எல்லாத்துக்கும் எல்லாமே சேரக்கூடாது ஜாதரகத்தில் என்ன பேசணும்னு இருக்குது அது மாத்தியாராக இருக்க எனக்கே தெரியல அளவுக்கு இந்த காட்சி காட்சியாச்சு அப்படின்னு சொல்லுவார் இதை சொல்லுவதற்கு காரணம் கலைவாணரின் பொன்னர்கள் அத்தகைய கருத்துக்களை சொல்வதற்கு காரணமாக விருந்தாக ஏன் எதற்காக இருக்கின்ற கேள்விகளை எழுப்புகின்ற நிலைக்கு ஆணாக்கூடிய வகையில் அந்த காலத்திலேயே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தலைவாளர் கிருஷ்ணர் அவர்கள் இப்படி ஒரு காட்சி அமைத்திருந்தார் என்றால் அது பெரியாருடைய தான் அது மாத்திரம் இல்லை அந்த படத்தை அடுத்து இன்னொரு படம் பலன் என்ற படம் அந்த படத்தில் திமுக என்ற வாசக அமைந்த ஒரு பாடலை பாடுகிறார் அது மின்சாரில் விட்டிருந்தார் திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க இப்படி அப்பட்டமா அரசியல பண்றாரு கருவாணர் திருவள்ளுவர் முன்னேற்ற கழகம் திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்று வைத்துவிட்டு திமுக என்கிறார் திமுக என்று சொல்லிவிட்டு திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்று சொல்லி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லவில்லை நான் திருக்குறள் முன்னேற்ற கழகம் தான் சொன்னேன் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அதில் சொல்லுகிறார் சொல்வது மாத்திரம் அது எதற்கு அஜ பகுறிவு பெரியார் பெரியார் என்ன குடிப்பார் பெரியார் போது சரித்தார் கத்தில் இருக்கிறது உன்னே வெல்புவ பெரியார் என்ன சொல்லுகிறார் அண்ணன்மார்களுக்கு ஒரு தம்பியை வரணும் தம்பிகளுக்கு ஒரு அண்ணா என்று அண்ணா பெயரையை சொல்லிவிட்டு சமத்துவ பெரியார் என்று பெயரை சொல்லிவிட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கும் நடைபெற்ற புரட்சியை சொல்லுகிறேன் இப்படி அப்பொழுதெல்லாம் கத்தரிக்கோள் தயாராக இருந்தது விட்டுவதற்கு இன்றைக்கு அந்த பாட்டை போட்டால் பணம் ஓடும் என்று சொல்ல அளவிற்கு நிலைமை முற்றியிருக்கிறது என்றால் நாம் எல்லாம் ஆளாளுக்கும் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்கை செலுத்தி பகுத்தறிவை வளர்த்திருக்கிறோம் என்ற பொருள் அப்படி வளர்க்கப்பட்ட பகுத்தறிவுதான் இன்னைக்கு நம்முடைய அருமை நண்பர் பெரியவர் ஆராயால் இருபது புத்தகங்களால் ஆக்கப்பட்டு இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது அதை பற்றி சொன்னவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார் எவ்வளவு சிரமப்பட்டார் என்று அவர் தன்னை போலவே என்னை கொண்டு உலகஸுக்கு பேசுகிறார் அவர் காதல் உங்கள் காதலை விடுத்தோட எனக்கு காதல் கேட்கிறது ஏன்னா அவருடைய வயதுக்கு என்னுடைய வயது அப்படித்தான் இருப்பேன்னு கருதுகிறாய் நான் இல்லை இருக்கிறேன் முதுகல ஏற்பட்ட ஆபரேஷன் காரணமா நான் இந்த வண்டியில வர வேண்டியது வேற வேறு எந்த விதமான உபாதையை இல்லை ஆனா அவரு ஆப்ரேஷன் ஆச்சிருந்தாங்க காதமத்துக்கு எங்க சதவீதம் ஆனால் இவ்வளவு எல்லும் தூரம் இவ்வளவு எல்லாம் இருக்கின்ற ஒரு மனிதன் எவ்வளவு இரும்பு நெஞ்ச மனைத்தவராக இருந்த தந்தை பெரியாதவர்கள் கருத்துக்களை நாட்டிலே பரப்ப வேண்டும் என்பதிலே அயராது முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் எண்ணி பார்த்து நான் இயக்கிறேன் இந்த தளர்ந்த வயதிலே அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த உத்வேகமும் உணர்ச்சியும் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன் இந்த பிரார்த்தனையை இயற்கையை நிறைவேற்றி தரும் என்று நான் நம்புகின்றேன் அப்படிப்பட்ட ஆரம்பத்தவர்கள் இந்த எடுத்துக்கின்ற இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட இயக்கம் வலுவான இயக்கம் அந்த இயக்கத்திலே எந்த ஒரு சிறு பிளவு ஏற்பட்டாலும் அப்படி ஏற்பட்ட அந்த பிளவு அந்த இயக்கத்துக்கு இல்லாமல் வேறல்ல திராவிட கழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்தது ஆரம்பத்து கூட சொன்னார் நான் கண்ட விழி உங்களை இருக்கிறேன் என்னெல்லாம் சொன்னார் பொழுதெல்லாம் பொறுத்து கொண்ட காரணத்தால் தான் இன்றைக்கு வாழ்த்துகிறீர்கள் இன்றைக்கு பாராட்டுகிறது வாழக வாசாவாளர்கள் என்று சொன்ன போது எங்களை திருத்திக் கொண்டிருந்தீர்கள் வாழ்க என்று சொல்லுகிறீர்கள் அண்ணா சொன்னால் அந்த கருத்து எப்படி வெற்றி பெற்றது நான் என்னை பார்க்கிறேன் திராவிட இயக்கத்தில் இன்றைக்கு என்னுடைய ஆனமுத்தவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் என்றால் இதே போலவே நம்முடைய திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்களும் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார் இத்தனையோ புத்தகங்களை வெளியிட்டுகிறார் இந்த பலசறைகள் பல இருந்தாலும் கூட அண்ணா சொன்னெல்லாம் துப்பாக்கிகளாக இருந்து வராமல் யாரை வீழ்த்த வேண்டுமோ அவர்களை வீழ்த்தி யார் குழியை உயர்த்த வேண்டுமோ அந்த குழியை உயர்த்துவதற்கு இந்த இயக்கம் என்றைக்கும் செவிக்காது என்றைக்கும் இந்த இயக்கம் தோழாது துவண்டு போகாது என்ற உறுதியை நான் பெறுவதற்கு காரணமே இதே நிகழ்ச்சி திருச்சியிலே நடைபெற்ற உணவு நாற்பது ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு எங்கள் பாதி கூட்டம் கூட அந்த தேர்வு இல்லை இன்றைக்கு இந்த மண்டலம் நம்பி வருகின்ற அளவிற்கு நீங்கள் குழுமி இருக்கிறீர்கள் என்றால் இது தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்கு ஒவ்வொரு நாளும் தமிழகத்திலேயும் கிடைக்கின்ற ஆதரவு மேலும் மேலும் விலகி என்பதற்கு அடையாளம் அதற்கு தொலை இருக்கின்ற ஆரமுத்து போன்றவர்களை நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் வாழ்கிறேன் ஆரைமுத்தோருடைய மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் கொள்கையில் கருணாநிதி ஒடும்பகை வல்லும் கருணாநிதி கண் போன்ற கருணாநிதி திமுகத்தின் கருணாநிதி கண்ணாட கருணாநிதி நம் அன்